ஹலோ எவ்ரியன், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் அனுகோ பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியிருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே கட்டணத்தில் புதிய 2 சலுகைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன சலுகை, யார் யாருக்கெல்லாம் பயனளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரயில்வே துறையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை இணையமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு முழுசாக பார்க்கலாம். ஸோ மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது ஒரு புதிய அறிவிப்பு மற்றும் சலுகையில் அளித்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் ரயில்வே கட்டணம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு முழு வருத்தி இதில் பார்க்கலாம். இந்திய ரயில்வே சார்பில் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஆண் பயனாளிகளுக்கு கட்டணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 40% சலுகை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 58 வயதுக்கு மேற்பட்ட பெண் பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 50% கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெயில், எக்ஸ்பிரஸ், ராஜதானி, சகாப்தி, துரந்தோ ரயில்களையும் அனைத்து வகுப்புகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சலுகை வந்து 2020 வழங்கிட்டு இருந்தாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த 2020 மார்ச் 20 தேதி வரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டண சலுகை வாபஸ் பெறப்பட்டது. இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து இப்போ பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதில் மேலும் என்ன சொல்கிறாங்க, பாஜக எம்பி ராதாமோகன் சிங் தலைமையிலான ரயில்வேக்கான நிலைக்குழு தனது 14வது அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் கட்டண சலுகை வழங்க வேண்டும் என்று தனது பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே கட்டண சலுகை பற்றி மத்திய ரயில்வே இணையமைச்சர் தர்ஷன் விக்ரம் ஜஸ்தோஸ் புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து அவர் கூறும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே கட்டணத்தை மாற்றங்கள் கொண்டு வந்தது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் ரயில்வே துறையில் வருவாய் இழப்பு ஏற்பட்ட போது பல்வேறு சலுகைகள் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே பயண கட்டண சலுகையும் ஒன்று அப்படின்னு இருக்காரு. தற்போது நிலைமை சீராக உள்ளதால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை மீண்டும் வழங்க பரிசீலனை மேற்கொண்டு வருவதாக அவர் ஜஸ்தோஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. எனவே இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படுவது உறுதியாகியுள்ளது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடுப்பது உங்களுக்கு பிரகாஷ். பை, டேக் கேர்.